ஜெபம் டிவியர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை அவ்வளவு அழகாக நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கு இல்லையா? எஸ், இன்னைக்கு எந்த வார்த்தையை கொண்டு தேவன் உங்களோடு பேச போகிறார்னா, ஒரு சத்தம். என்ன சத்தம்? தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். யாருடைய சத்தத்தை தேவன் கேட்டார்? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, உங்களுடைய சத்தத்தை அவர் கேட்க போகிறார். அவருடைய சித்தத்தை உங்களிடத்துல வெளிப்படுத்த போகிறார். தன் பிள்ளை சாகிறத பார்க்க கூடாதுன்னு சொல்லி ஒரு செடிக்கிட்ட தன் குழந்தைய கடத்திட்டு தூரமா போய் அழுது கொண்டு இருக்கிறவ, ஆனா தேவன் அவங்க அழுகையை தாண்டி இந்த பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டு, நீ போ, உன் பிள்ளை பக்கத்துல ஒரு தண்ணி இருக்கு, நீ போ, உன் பிள்ளை பக்கத்துல ஒரு ஊற்று இருக்குன்னு சொல்லி தேவன் அனுப்பி அவங்க வாழ்க்கையை மாத்தி அவங்கள உயரத்துல கர்த்தர் வைத்தார். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனமா அவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உன் சத்தத்தை நான் கேட்க போறமான்றாரு. எஸ், தேவன் உன் சத்தத்தை கேட்பார். உன் சத்தம் என்ன? என் பிள்ளை இப்படி இருக்கான் பாஸ்டர், அவன் திருந்தாம இருக்கலாம் பாஸ்டர், என் கணவர் இப்படி இருக்காங்க, என் மனைவி இப்படி இருக்காங்க, என் வேலையிலே இவ்வளவு கஷ்டம், ஒரு ரூபா கூட சம்பாதிக்க முடியாத சூழலை இருக்கிறேன், என் வாழ்க்கை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. உன் சத்தத்தை தேவன் இன்னைக்கு கேட்க போகிறார். அவர் சித்தத்தை நிச்சயமாக வெளிப்படுத்துவார். சத்தம் உனக்குள்ள இருந்து வள்ளியே வந்துச்சுன்னு வச்சுக்கே, அதை கேட்காம ஒருபோது இருக்க மாட்டான். உங்களுக்குள்ள இருக்கிற ஜெப சத்தத்தை வெளியே கொண்டு வாங்க, விண்ணப்பத்தின் ஆவியை வெளியே கொண்டு வாங்க. உன் தேவையின் அடையாளம் என்னன்றத உன் அழுகையை வைத்தே தேவன் கண்டுபிடிக்கிறவர், உன் கண்ணீரை வைத்தே தேவன் கண்டுபிடிக்கிறவர். இந்த நாளிலே அதை உங்க வாழ்க்கையில் அவர் செய்வார், நான் விசுவாசிக்கிறேன். உங்க சத்தத்தை அவர் கேட்க போகிறார். நீங்க கேட்டீங்கல்ல, என் வாழ்க்கை மாறுமா, என் வழி வாருமா, ஐயோ வனாந்தர வாழ்க்கையா இருக்க, எங்க போவேன், என் பிள்ளை சாக போகுது, நான் சாக போறேன்னு கடன்ல நெருக்கடியில போராட்டத்துல எல்லாத்துலயும் சிக்கி கொண்டிருக்கிற உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்களுக்கு ஒரு புது வழியை கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு டபுள் ஆமென். உங்க விசுவாசத்தின் அடையாளத்தோடு இந்த நாளை தோங்கலாமா? வாங்க ஜெபிக்கலாம். தகப்பனே, அப்பா, இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிற குடும்பம், இன்னைக்கு விண்ணப்பித்து கொண்டிருக்கிற குடும்பம், ஜபத்தை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினுடைய சத்தத்தையும் நீங்க கேட்க போறீங்களப்பா. அவங்க வாழ்க்கையின் அடையாளத்தை மாற்ற போறீங்களப்பா. ஐயோ, மனுஷன் கூட சத்தத்தை கேட்டாங்க, உதவி செய்ய வரல. உறவு கேட்டுச்சு, சத்தத்தை உதவி செய்ய வரல. நண்பர்கள் கேட்டாங்க, சத்தத்தை உதவுற மாதிரி வந்து உதவாம போனாங்க. ஆனா இந்த உலகத்துல அப்பா சத்தத்தை கேட்டு உங்க சித்தத்தை வெளிப்படுத்தி எங்க வாழ்க்கையை மாத்திரவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கீங்க டாடி. அந்த வார்த்தையின் அடையாளம் பெருகட்டும், அந்த வார்த்தையின் செயல்பாடு பெருகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அதை அடையாளப்படுத்தி காண்பிக்கும்படியாக ஆய்வ பாதத்தை பிடிக்கிறோம் டாடி. அற்புதம் வெளிப்பட டாடி நீங்க உதவி செய்யும்படியாய் உங்க பாதத்தை பிடிக்கிறோம்ப்பா. உதவி செய்யும்படியாய் பாதத்தை பிடிக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கிற சத்தங்கள் எல்லாம் உங்க காதுகளில் கேட்கப்படட்டும் டாடி. அவர்களுடைய வாழ்க்கையில உங்க சித்தம் நிறைவேற்றப்படுவதாக பார்த்து பிடிக்கிறோம். என்னோடு சேர்ந்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராகப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எஸ், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அவர் சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை உங்களுக்கு சொல்ல போகிறார். உங்க வாழ்க்கை வழி மாறப்போகிறது, உங்க வாழ்க்கையின் அடையாளம் மாறப்போகிறது. விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல பிரியமானவர்களே, தினமும் ஜெபம் டிவி ஊழியத்தை, இந்த ஜெப நலத்தில், தேவனுடைய சித்தமான இந்த களத்தில் கர்த்தர் உங்களோடு பேசி நிறைய பேர் தொடர்ந்து விதைச்சி வரீங்க. ஒரு பாவை தினமும் விதைக்கிறீங்க. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அதனுடைய பலனை காண்பீங்க. இதை புதுசாக பார்க்குற நீங்கள், நான் எப்படி பாஸ்டர் இந்த ஜெப நலத்தில் விதைக்கிறது? எஸ், ஜெபம் டிவி ஒரு பாவை அடையாளப்படுத்தி நம்ம சேட்டலைட் சேனலாக சீக்கிரம் மாற்ற போகிறோம். அந்த விசுவாசத்தோடு கூட இதை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எஸ், நம்ம விசுவாசிப்போம், தேவன் அடையாளப்படுத்துவார் அப்படின்ற ஒரு விஷயத்தோடு அடுத்த கட்டத்தில் நகர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். விதைக்கிற நீங்கள் விரும்பினா கர்த்தர் உங்களோடு பேசினா கூகுள் பே மூலமாகவும், வாட்ஸ்அப் பே மூலமாகவும், ஃபோன்பே மூலமாகவும் நீங்கள் விதைக்கலாம். அதற்கான நம்பரை நாங்கள் கொடுத்துருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தர் உங்களோடு பேசினால் விதைக்க ஆரம்பிங்க. தேவ சித்தம் நிறைவேறட்டும். காட் பிளஸ் யூ. ஜெபம் டிவி ப்ரோக்ராம்ஸை உங்கள் டிவியில் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஜெபம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா ப்ரோக்ராம்ஸையும் யூடியூப்லேயே பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெபம் டிவி.